பிப்ரவரி பதினேழு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பிறந்த முன்னிட்டு மாவீரன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கில் வெளியிட்டுருக்கிறாங்க எப்போதும் இருக்கிற அந்த உற்சாக கூட்டணி அந்த வைபு காம்பவுண்ட் சொல்லுவோம் இல்லையா அமைஞ்சிருக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அசாத்தியமான நடனத்தில் அனிருத்தவர்கள் குரல் கொடுத்து பரத் சங்கர் அவங்க வந்து சேமிச்சிருக்கிறாங்க இந்த பாட்டுக்கு கபிலன் அவர்களும் சி எம் லோகேஷ் அவர்களும் வரிகள் எழுதியிருக்கிறாங்க இந்த பாட்டை முழுவதுமாக நம்ம ஷோபி மாஸ்டர் அவர்கள் தான் கோரிய பண்ணியிருக்கிறாங்க இந்த பாட்டுடைய தனிச்சிறப்பு அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க மாஸ்கரோட ஆயிரம் பேரை உண்ணாடி பாட்டி இந்த பாட்டை வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம விக்ரம் திரைப்படத்தில் நம்ம எல்லாரும் இயந்து பார்க்குற லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் முத முதல்ல இந்த போட்டை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி தமிழ் சினிமாவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி விட்டார் இந்த பாட்டு படப்பிடிக்கும்போதே போதே பாட்டு வச்சு பண்ண போறோம் அப்படின்னா எதுக்கு இங்கே தேவையில்லாதுங்கிற மாதிரியான சில பேச்சுகள்லாம் வந்தது ஆனா ஒரு ஆயிரம் பேரை நீங்க ஒன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு பாடலை படப்பிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை அவ்வளவு பேரையும் மிக கச்சிதமாக ஒருங்கிணைச்சு எடுத்து காட்டணும்னா அதுக்கு மோக்கப்போட்டு தொழில்நுட்பம் போன்ற ஒரு நல்ல தொழில்நுட்பம் வேணும் சிறந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பாடலை படப்பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த மோக்கோ போட்டு அதை ஆப்ரேட் பண்றது இந்த மானிட்டர் இதெல்லாமே சொல்லுது ரொம்ப கணக்கச்சிதமாக கடுமையாக உழைச்சிருக்காங்க ராப்பகலாக உழைச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல காலையே நைட்டுன்னு மாத்தி மாத்தி பாட்டில் வர்றதுல மட்டும் ராப்பகல் இல்லை உங்கள் உழைப்புலையும் ஒரு கடுமையான ராப்பக இருக்கு ஏன்னா நீ யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஒரு ஐம்பது பேரை உன்னாடி பாட்டி எல்லாரையும் ஒரே மாதிரி ஆட வைக்கிறதே சிரமம் ஆயிரம் பேரை உன்னாடி பாட்டி அவங்க எல்லாரையும் வரிசைப்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்காம மோதிக்காம அந்த அலைவரிசை கொஞ்சம் கூட மாறாம எல்லாரையும் ஆட வச்சு அதை படப்பிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாத்தியம் இல்லை சரி என்ன மாதிரியான பாடல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வேலைக்காரன் படத்தில் வந்து கருத்தவல்லாங்கலிஜா பாட்டு பார்க்கும்போது இந்த சாமானிய மக்கள் உழைக்கும் வர்க்கத்துடைய அவங்களுடைய அட்டின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய பகுதியில் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையை அவங்களுடைய வெற்றிகளை தோல்விகளை கவலைகளை மகிழ்ச்சியெல்லாம் வெளிப்படுத்துகிற ஒரு பாட்டாக அந்த கருத்தவல்லாங்கலிஜா கிளப்பி விட்டாங்க ஒழிச்சதெல்லாம் நம்மால் அப்படின்னு சொல்லி ஒரு குத்து பாட்டில் ஒரு புத்துணர்ச்சியான பாட்டில் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் இருக்கிற சில முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் வெளியிடுவாங்க அதே போல சாமானிய மக்களுக்கான அந்த சாமானிய மக்கள் கூட்டத்துக்கான ஒரு பாட்டு தான் இந்த சீனா சீனா பாடல் வரிகள் உள்ளே போகும்போது உள்ள நிறைய விஷயங்கள் நமக்கு புலப்படுது அதை போகும்போது பார்ப்போம் கண்டிப்பாக அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக குறிப்பிட வேண்டியது சிவகார்த்திகன் அவர்களுடைய நடனம் நம்ம வந்து தமிழ் சினிமாவில் நடனம் ஆடுகிற நடிகர்கள் அப்படின்னா விரல் விட்டு எண்ணீர்லாம் நம்ம வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் பிரபுதேவா அவர்கள் சிம்பு அவர்கள் ராகவல மாஸ்டர்ன்னு ரொம்ப குறிப்பிட்ட கலைஞர்கள் கமல் சார் இவங்கெல்லாம் தான் அசத்துவாங்க இப்போ அந்த வரிசையில் தன்னுடைய பேரும் பொறிக்கப்படணுங்கிறதுக்காக சிவகார்த்திகை அவர்கள் தொடர்ந்து உழைச்சிட்டு வர்றாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது டான் திரைப்படத்தில் வெளிவந்த ஜலபுல ஜங்கு பாட்டில் வந்து சிவகார்த்திகளோட நடனம் எல்லா பக்கமும் பேச போகலாம் மாறிடுச்சு ஏன்னாப்போ அந்த பையன் எப்படி ஆடிட்டுருக்காரு அப்படின்னு எல்லாருமே வந்து பேசுனாங்க சமூக ஊடகங்களில் பத்திரிக்கையாளர்கள் கூட எழுதுனாங்க அப்படி அந்த படிநிலையை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போகிறதுக்காக இந்த பாட்டில் இந்த ஃப்ரீ ஸ்டைல் குத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில் வந்து இறங்கி குத்தி கையிலேயே மடித்து கட்டிக்கிட்டு ஒரு ஒன்று இறக்கு வாயை அதெல்லாம் கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா திருவிழாக்களில் ஊர்லேயே அம்மாஞ்சியான ஒரு பையனாக இருப்பேன் ஆனால் எடுத்து பறை அட்டிக்க ஆரம்பிச்சா இறங்கி அவன் குத்துகிற குற்ற ஒருவேளை குத்த முடியாது அப்படி ரொம்ப அழகாக காம்ப்ளிகேட்டடான ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாமல் ரொம்ப யதார்த்தமான ஸ்டெப்புன்னு சொல்ல முடியாமல் சரியாக திட்டமிடப்பட்ட அழகான அந்த குத்து பாட்டுக்கான நடனத்தை ரொம்ப சரியாக இயல்போடு சேர்த்து கடத்தி இருக்கிறாங்க அதை எல்லோரும் ஒரே இடத்துல பண்ணியிருக்காங்க அதுதான் இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சிவகார்த்திகேயன் என்னுடைய நடனத்திற்கான உழைப்பை ஒருபடி அதிகமாகவே இதில் கொடுத்துருக்காருன்னு தெரியாது படத்துடைய முதல் பாட்டே இப்படி தான் ஆரம்பிக்குது சீனா சீனா ஆனோமே சீனா தோனா தோனா நமக்குன்னு ஒரு வழிபுறக்கு தானா எதிர்நீச்சல் படத்தில் வந்து டேமேஜ் ஆன ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆனே அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு லோவான ஒரு இடத்துல இருந்து ஒரு ஹை ரேஞ்சு போகிறது தான் அந்த பாடல் வரி வந்து குறிப்பிட்டிருக்கும் இதில் வந்து ஒரு தனி மனுஷனுக்கு ஒரு சிவகார்த்திகனை மட்டுமே பற்றி இல்லாமல் ஒரு பெரும் கூட்டத்துக்கான பாட்டாக இருக்குது சீனா சீனா ஆனோமே சீனா ஆனமைங்கிறப்போ ஒரு நிறைய பேர் செய்து சொல்றாங்க தோனா தோனா நமக்குன்னு ஒரு வழி பிறக்குது தானா அப்படிங்கிறப்போ இப்போ ஏதோ ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு பெரும் கூட்டம் நகர்றாங்க அப்படிங்கிறத அந்த வரி சொல்லு அடுத்து பாடல் வரி வந்து நம்ம எல்லாரையும் உள்ள சேர்க்குறாங்க வானா வானா வைபாவா வானா அப்படிங்கிறாங்க ஆ வைபதாங்க இருக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்த வரையில் என்ன சொல்கிறாங்க காணா காணா அடிச்சிங்க புறக்குது புது கானா அப்படிங்கிறாங்க நீங்கள் அந்த கானா பாடலையும் பறையும் சேர்க்கும் போது தெரியுது இது எளிய மக்களுக்கான பாடல் அப்போ இவங்க எல்லாருமே எளிய மக்கள் சாமானிய சாதாரண மக்கள் கானா பாட்டுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கு சாமானிய மக்கள் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு உழைப்பின் கலைப்பை நீக்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து பாடினாங்க கானா அப்படிங்கிறது ஒரு இந்தி மொழியுடைய வார்த்தை கானா அப்படின்னா இந்தியில் பாட்டுன்னு அர்த்தம் அப்போ அவங்க பாட்டு பண்ணதுக்கு என்ன பேர் இருக்கான் கானா பாட்டுன்னு வச்சுட்டாங்க இன்னைக்கு கானா பாடல்களுக்குன்னு ஒரு பெரிய பிளேலிஸ்ட்லாம் எல்லாம் விடுங்களேன் இந்த பறையும் சரி கானாவும் சரி எளிய மக்களுக்கான கருவி எளிய மக்களுக்கான பாடல் முறை அப்ப சாதாரண சாமானிய எளிய மக்களுடைய அடுத்தகட்ட வாழ்வில் நகர்வுக்காக இவங்கெல்லாம் சேர்ந்து வயவு போன்றாங்க அப்படின்னு நம்ம வந்து பொருள் எடுத்துக்க வேண்டியதா வரிகளில் வந்தால் தான் அதுல கொஞ்சம் விழாவரியாக நமக்கு விருதிச்சு சொல்கிறாங்க காலம் வந்தாச்சு கைமேல தந்தாச்சு கூரை கொட்டாவும் கோல்டு கூடாரயாச்சுனா ஒட்டு மொத்தம் வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு உயர்றாங்க அப்படிங்கிறத மறுபடியும் நமக்கு தெளிவாக ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க எதை சார்ந்த மக்கள் இவங்க எதுக்காக இந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துற மாதிரியான வரிகள் அமைது அண்ணாண்ட அண்ணாண்ட வங்கக்கரை இன்னான் இன்னாண்ட நம்ம பேலஸு அப்படிங்கிற இப்போ அண்ணா அண்ணாண்ட வங்கக்கரைனா வங்கக்கரைங்கிறது நம்ம சென்னை கடலோரப் பகுதியெல்லாம் வங்கக்கரை தான் அப்போ கடல் சார்ந்த தொழில் செய்கிற மக்களாக அவங்க இருக்கலாம் ஹார்பரில் உழைக்கிற மக்களாக இருக்கலாம் மீனவ மக்களாக இருக்கலாம் இல்லை அந்த கடலை சார்ந்து வாழுகிற ஏதோ ஒரு குழுவை சேர்ந்த சாமானிய மக்களாக இருக்கலாம் இப்போ இன்னாண்டு என்னாண்ட நம்ம பேலஸ் அப்படின்னா அந்த செட்டை பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஏதோ ஒரு ஹவுசிங் போர்டு மாதிரியான ஒரு செட்டப் அப்போ இந்த மக்கள் எல்லாரும் வங்கக்கரையில் இருந்து இந்த பேலஸுக்கு கூடி வராங்களோ அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு புரிதல் இங்கே வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்த வரிகளில் என்ன தெளிவுபடுத்துறாரு அப்படின்னா உன்னோடு ஒன்றாக வாழ் வர என்னாலும் கொண்டாட்டம் கொளுத்து பட்டாசு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர்ல இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் எடுத்து வீட்டுக்காரரு யாருன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த சாதாரண சாமானிய மக்கள் குடிசை பகுதியில் வாழ்கிறாங்க எப்போதும் ஒன்றா இருப்பாங்க இங்கே ஒரு பகுதியில் அந்நியராக யாரோ போனால் டக்குன்னு கண்டுபிடிச்சிவாங்க இது கிராமங்களில் இருக்கும் ஆனால் சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்குன்னா அது வந்து சாமானிய மக்கள் வாழ்கிற பகுதியில் நீங்கள் தெரியும் நீங்கள் போனீங்கன்னாவே யாரும் புதுசாக இருக்காருன்னு தனியாக துண்டாக கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் இங்கே போய் யாரோ ஒருத்தர் பேர் சொன்னீங்கன்னா யார் அவான போயினாப்பா அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க அப்போ இந்த ஒன்றா சேர்ந்து வாழுகிற கலாச்சாரத்தை இன்னும் ப பின்பற்றி வருகிறது அந்த சாதாரண சாமானிய மக்கள் தான் அப்போ அவங்கள குறிப்பிட்டு அவங்க வந்து அந்த உங்கக்கரையிலேருந்து ஒரு பேலஸுக்கு வருகிற கதையாக இது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு புரிதல் நீங்கள் கிடைக்கணுவீங்களே அடுத்து இன்னும் நமக்கு புரிய முடியாது அப்போ காலி கூட காத்திருக்கும் கூட்டமாக இப்போ வாட்டர் டேங்க் நிற்கிதமா வாட்ட சாட்டமா அப்படிங்கிறாங்க இப்போ காலி குடங்க கூட்டு நம்ம சேரி பகுதிகளெலாம் போனீங்கன்னா தண்ணீர் தட்டுப்பாட்டுக்காக தண்ணீர் லாரி வரும் மக்கள் வந்து குடம்புலாம் வச்சுக்கிட்டு தண்ணிக்காக காத்திருப்பாங்க இப்போ வாட்டர் டேங்க் நிற்கிதமா வாட்டை சாட்டமானால் அப்போ நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது ஏதோ ஒரு சேரி மாதிரி ஏதோ ஒரு மக்கள் வந்து அந்த குடிசைகளில் வாழுகிற மக்கள் இந்த குடிசை மாற்று வாரியம் மாதிரியான ஏதோ ஒரு அபு மூலியமாக அந்த ஹவுசிங் போர்டுக்கு குடி குடிவுறாங்க இதுதான் வந்து ஒருவேளை இந்த பாட்டு தான் படத்துடைய தொடக்க காட்சியாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த மக்கள் அங்கேருந்து இருந்து காலி பண்ணி ஹவுசிங் போர்டுக்கு வர போகிறாங்கிறதான் மேட்டர் இப்போ செட்டப் பார்க்கும்போது தெரியுது புது வீடு மாதிரி இருக்குது அப்புறம் இந்த சாமான் செட்டெல்லாம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி போகிறத நமக்கு அங்கங்கே காட்டுறாங்க அப்போ சாதாரண சாமானிய மக்கள் குடிசை பகுதியில் காலி பண்ணிட்டு இங்கே வர்றாங்க இதை வந்து இன்னும் ஆழமாக உறுதிப்படுத்துறது அடுத்த வரிகள் தான் தாத்தன் தகப்பனும் தலைமுறையாக வாழ்ந்தோம் வழி வழியாக வாழ்ந்த ஜனமெல்லாம் குடிபுகுந்தோம் ஊரை மறந்துட்டு முத முறையா அப்படிங்கிறது தான் அந்த வரி என்ன சொல்ல வராங்க காலங்காலமா நீங்க பாத்தீங்கன்னா ஹவுசிங் போர்டுக்கு மக்கள் மாற்றும் போதெல்லாம் நீங்க செய்தியில் ஊடகங்கள்ல இந்த செய்தியை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்திருப்பீங்க ஒரு ஐம்பது வருடமா அறுபது வருமா நூற்றி இருபது வருடமாக குடிசை அமைச்சு ஏதோ ஒரு தொழில் செஞ்சுக்கிட்ட மக்களை மொத்தமாக அந்த இடம் வந்து ஆக்கிரமிப்பு பகுதி அப்படின்னு அரசாங்கம் வந்து திடீர்னு ஒரு வழக்கை யாரோ ஒருத்தர் பதிவு பண்ணுவார் அந்த மக்களை வந்து அப்புறப்படுத்தி ஹவுசிங் போர்டுக்கு மாற்றுவாங்க இதான் வழக்கம் இல்லையா அதை தான் சொல்கிறார் தாத்தன் தகப்பனும் தலைமுறையாக வாழ்ந்தோம் வழி வழியா அப்படின்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்வாங்க அந்த மக்கள் அவங்க வந்து தினக்கூலியாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு தொழில் செய்யலாம் இல்லை ஏதோ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணலாம் அப்படி வாழுகிற மக்களை வந்து திடீர்னு அந்த பகுதியிலேருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு போவாங்கல்ல அப்ப வாழ்ந்த ஜனமெல்லாம் குடிபகுந்தம் ஊரை மறந்துட்டு போதும்படியா இப்போ ஊரை விட்டு வர்றது அப்படின்னா இப்போ மதுரையிலிருந்து சென்னை வரதா கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வரா கிடையாது அந்த சிறு சிறு பகுதிகளை அவங்க ஊராக அவன் நினைச்சு வாழ்வாங்க இப்போ நீங்க வந்து சென்னையே வந்து நீங்க இன்னும் ஆயிரத்தி அறநூறுகளுக்கு போனீங்கன்னா இது மதராசப்பட்டினம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குன்னு வைங்களேன் அப்ப அந்த பகுதி இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு இப்போ கடற்கரை ஓரத்தில் இருக்கிற தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு மக்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் கண்ணகி நகரில் குடிபுகிற வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மக்களுக்கு என்னங்க ஊரை மறந்துட்டா இல்லை எல்லாம் சென்னை தானேன்னா அப்படி கிடையாது ஒரு ஐடி கம்பனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இல்லை வேற ஏதோ ஒரு ஒரு மீடியாலே எங்கேயோ வேலை பார்க்குறவங்களுக்கு போக்குவரத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு போய் வேலை பார்க்குறதுங்கிறது சுலபம் ஆனால் இந்த மக்களுக்கு அது சுலபம் கிடையாது ஏன்னா அவங்க வாழுகிற இடத்தை சார்ந்த தொழிலை அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து வாஷர்மேன் பேட்டு தான் நீங்கள் ஒன்றார போயிடாச்சு வாஷர் மேன் பேட்டில் வந்து அப்போ இருந்து என்ன பண்ணாங்க சலவை தொழிலாளிகள் வந்து சலவை செய்கிற வேலை பார்த்தாங்க ஏன்னா அப்போ கூவம் நதி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு கூவ நதியை பயன்படுத்தி அவங்க வந்து துணியை செலவை செஞ்சு அவங்களுடைய தொழில் நடத்துறாங்க இப்போ நீங்கள் வந்து கடற்கரை பகுதிகளில் போனீங்கன்னா கடற்கரை பகுதியில் இருக்க மக்கள் மீனவ தொழில் பார்ப்பாங்க அந்த மீனை இது பண்ணுவாங்க இப்போ ஹார்பருக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து அங்கே வந்து மூட்டை தூக்கி இந்த மாதிரி வேலை வைப்பாங்க இப்போ அவங்களை சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் ஒரு அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் தூக்கிட்டு போய் வேற எங்கேயாவது ஒரு ஹவுசிங் போர்டில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து இந்த தொழில் தான் வரணும் ஏன்னா தாத்தன் தகப்பனும் தலைமுறை அப்படின்னா அவங்க ஒரு ஐம்பதான் ஆண்டுகளாக அறுபது ஆண்டுகளாக ஒரே தொழில் செஞ்சுருவாங்க ஒரு மீனவ குலத்தை சேர்ந்த ஒருத்தர் மீன் தான் பிடிக்க தெரியும் அது ஒரு சாதியாக அதெல்லாம் நீங்கள் தூக்கி போடுற அதெல்லாம் அவருடைய தொழில் அது அவருக்கு மீன் தான் பிடிக்க தெரியும் மீன் பிடிக்கிறது அவரோட பெஸ்ட்டான ஒரு ஆள் நீங்கள் வேற எங்கேயும் பிடிக்க முடியாது வைங்களே அப்புறம் அவரை தூக்கிட்டு போய் நீங்கள் வேறு ஒரு நிலப்பகுதியில் போடுறீங்க கடலுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல போறீங்க அப்படின்னா அவர் அங்கே என்ன தொழில் செய்வார் உடல் உழைப்பு தான் இதுவும் உடல் உழைப்பு வேறு அவர் வேறு ஏதாவது தொழில்னா இல்லை இதுதான் அவருடைய காலங்காலமாக வழி வந்தது இதில் இருக்கிற ஸ்டாட்டிக்ஸு இதில் இருக்கிற நுணுக்கங்கள் இதில் இருக்கிற தொழில் ரகசியங்கள்லாம் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவருக்கு அது மட்டும்தான் தெரியும் இப்போ இது மாதிரியான பல்வேறு சிக்கல்கள் இந்த மாதிரி இடத்துல இருக்குன்னு வைங்களேன் அது ஒரு தனி அரசியல் அதை நம்ம அப்புறம் பேசுவோம் இப்போ இந்த பாட்டை நம்ம ஒட்டுமொத்தம் பார்க்கும்போது இப்போ ஏதோ ஒரு குடிசை பகுதியில் இருந்த மக்கள் குடிசை மாற்று வாரியம் மூலியமாக அந்த ஹவுசிங் போர்டு மாதிரியான ஒரு இடத்துக்கு மாற்றப்படுறாங்க அப்போ பார்க்கும்போது நமக்கு காட்சிகளில் இன்னும் தெளிவுபடுது அந்த மக்கள்லாம் அப்படி சின்ன பசங்க வயசானம்மா எல்லா வகையான மக்களும் இருக்கிறாங்க அவங்க அந்த தள்ளுவண்டிகளில் அவங்களுடைய பெட்டி படுக்கைகளை கொண்டு வராங்க பீரோ கிடக்குது கட்டில் கிடக்குது அப்போல்லாம் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்க மேலே அந்த ஹவுசிங் போர்டெல்லாம் புதுசாக இருக்குது ஒவ்வொரு ஜன்னல்களில் மட்டும் ரெண்டு மூணு ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி இப்போ வேறு இடத்துல இருந்து நம்ம வாழ்க்கை வந்து மாறிடுச்சு நம்மலாம் ஒன்றா இருப்போம் புது இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு உற்சாகமாக இந்த பாடல் தொடங்குறதான் இதோடைய அர்த்தம் வந்து பிடிபடுது நமக்கு பாட்டு வரிகள் போது நிறைய சுவாரஸ்யத்துக்காக சில வார்த்தைகள்லாம் போட்டிருக்காங்க ஏமா என்னாமா இங்கே எல்லாரும் ஒன்னாமான்னு பார்க்கும்போது அந்த க்ரௌடு ஷாட்டை மோட்டோபோட் கேம் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக காட்டுனது நமக்கு ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கே புத்துணர்ச்சியாகவும் ஒரு வைபாவும் வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கு அண்ணாண்ட இன்னாண்ட அப்புறம் இன்னாமா இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கபிலன் அவர்களும் சிஎம் லோகேஷ் அவர்களும் சேர்ந்து அந்த எளிய மக்களுடைய மொழி இருக்குல்ல அந்த மொழியை ரொம்ப அழகா பிரதிபலிச்சு அதுல சில சூசகமான இந்த தாத்தன் தகப்போனோம் வழி வழியாக அந்த மாதிரியான ரொம்ப சென்சிபிளான வரிகளையும் அர்த்தத்தையும் கையாண்டு ரொம்ப தெளிவாக அந்த பாடலை கொடுத்துருக்குறாங்க நம்ம எல்லாேருக்குமே தெரியும் மாபீரனுடைய இயக்குனர் அவர்கள் ஏற்கனவே மண்டேலா அப்படின்னு நம்ம யோகி பாபு வச்சு ரொம்ப தரமான ஒரு திரைப்படத்தை ரொம்ப அழகாக ஒரு வாழ்வியலோடு சேர்த்து இங்கே இருக்கிற ஒரு மோசமான சாதிய சூழலை சொன்னார் அதே போல் இந்த படமும் ஒரு மிகப்பெரிய அரசியலை பேச போது அந்த அரசியல் எளிய மக்களுக்கும் அரசாங்கத்துக்குமான அரசியலா இல்லை எளிய மக்களுக்கும் வேறு பணம் வச்சுருக்கவங்களுக்குமான அரசியலா அல்லது சாதிய ரீதியான அரசியலா தொழில் ரீதியான அரசியலான்னு தெரியல ஆனால் சமூகத்துக்கு தேவையான ஏதோ ஒரு சென்சிவிலான ஒரு அர்த்தமுள்ள ஒரு கருத்தை மட்டும் இந்த படம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் மாபீரன் ஒரு மிகப்பெரிய புரட்சி திரைப்படமாக வரப்போகுது அப்படிங்கிற பேரார்வம் எனக்கு இருக்குது உங்களுக்கும் இருக்கு நம்புகிறேன் உங்கள் சார்பாகவும் எஸ்எஸ் மியூசிக் சார்பாகவும் அண்ணன் சிவகார்த்திகன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை பிறந்தநாள் வாழ்த்துக்கள்